die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? Where you... எல்லாம் மேக்ஸிமம் இன்னைக்கு கோயில் விசேஷங்கன்னா எல்லாம் போயிட்டாங்க போல இருக்குங்க. ஆமாம், இதை வந்து கம்பையூர் அப்படிங்கிற கிராமங்க. இங்கே வந்து 13 வீடு இருக்குதாம்மா. இந்த 13 வீட்லேயும் மக்கள்கள் எல்லாருமே இங்கே தான் வசிக்கிறதா இந்த கிராமத்துலேருந்தால் ஒரு ஐயா நம்மளுக்கு சொன்னார். இப்போ வந்து இங்கே வந்து போன வாரம் ஒரு சிறுத்தை வந்து ஆடை பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. மலை மேடில் பயங்கரமாக இருக்குது. ஓ, இதுதான் நம்ம அந்த நட்டக்கல்லோட வியூ பாயிண்ட்டு. நம்ம இதுக்கு கீழே இங்கே தான் கொடகூர். ஆ, கீழே கொடகூர். ஆ, கீழே இருக்குது, இந்த இடத்துல கீழே இருக்குது கொடகூர். கொடகூர் இந்த பக்கம், இந்த மேலே போனோம்னா இது நட்டக்கல் வியூ பாயிண்ட்டு. அந்த பக்கம் போனோம்னா நட்டக்கல் இருக்குது. போகலாங்க. ஆ, பாட்டு வரலாம். இந்த இடத்துல இங்கே ஒரு வீடு இருக்கு, போய் பார்க்கலாங்க. வரங்க வரங்க. ஐயா வணக்கங்கய்யா. அம்மா வணக்கம்மா. அம்மா, நான் காரமடையிலேருந்து வர்றேன். சரிங்க, உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேங்க. இப்போ மெட்டுக்கல் வந்தேங்க. சரி, மெட்டுக்கல்லேருந்து அப்படியே இருந்தால் கம்பையூரில் பார்க்கலான்னு வந்தேங்க. இப்போ எல்லாம் வேணாங்க, அப்படியே நிற்கலாங்க வாங்க. ஆமாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஐயா உங்கள் பேருங்க ஐயா? என்னங்க? லட்சுமணங்களா? அம்மா உங்கள் பேருங்கம்மா? தாயம்மா. தாயம்மா, சரி, இதான் உங்கள் வீடுங்களா? ஓ, ஏதாவது மண் வீடுங்களா ஃபுல்லாக? இது மண் வீடு ஒழுகுதுங்களா? சரி சரிங்க. மண், இது உள்ளே வெறும் மண் மட்டும் தாங்களா, வேறு இருக்குங்களா? மண், குச்சிங்களா இருக்குங்களா? ஓ, குச்சி வச்சு மண் வச்சு பூசிருக்கீங்களா? ஓ, சரி சரிங்க. வீடு நல்லாமே இல்லை அப்படிங்களா? இது என்ன மண்ணுமா? கலர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அப்படிங்களா? மண் சாணிங்களா? ஓ, கலரே பார்த்தா வந்து வித்தியாசமாக இருக்குது. அதை கேட்டாங்க. மாட்டு சாணிங்களா? இது என்ன குச்சிங்க? இதுக்கு என்ன குச்சிங்க? காட்டுக்குள்ளே இருக்க குச்சிங்களா? ஓ, சரி சரிங்க. இதெல்லாம் வந்து மழை போன மழை விழுந்துச்சுனா எடுத்து போகுதுங்களா? எல்லாம் போகுது. மழை தண்ணி விழுந்துச்சுனா வந்து ஆ, சரி சரிங்க. வீடு இல்லை, இப்போதான் அந்த ரசித்து கொடுக்குறாங்க. இன்னும் வீடு வரல அப்படிங்களா? எங்களுக்கு இப்பெல்லாம் நிறைய கவர்மெண்ட் வீடெலாம் கட்டி கொடுத்துருக்காங்க. கொடுக்குறாங்க, இந்த கோதி மக்கள் கட்டுறாங்க. சரிம்மா, இங்கெல்லாம் கட்டுறாங்கன்னா அப்படியே இருக்குது. இன்னும் எடுத்து நடக்கல. ஓ ஓ, வந்திருக்குது ரசித்தலா? அப்படிங்களா? ஓ, உங்களுக்கு வரலையே? ரசீது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓ, வீடு சரி பண்ணல. ஓ, சரி சரி. கவர்மெண்ட் வீடு நம்ம அதே பாக்குறது இல்லை. நாங்க அவங்க எழுதி கொடுத்தா அது கொடுத்தா எல்லாம் இப்பதான் வந்திருக்குது. ஒன்னொன்னு. ஓ ஓ,
வருது அந்த ரசிய மட்டும் குடுக்குறாங்க குடுத்துட்டு தான் வர்றேன். ஓ ஓ சரி சரி, நமக்கு வேலை வெட்டி இல்ல. சரி சரிங்க, என்ன பண்றது? ஓ இன்னைக்கா ஒரு நாலு நாளுக்கு நல்லா இருக்கிற நாலு நாளுக்கு வந்துரு, இந்த மாதிரியே நடந்துட்டு வெயில் வேற, வெயில் வேறங்க, மழை பெஞ்சிருந்தாலும் வேலை வெட்டி இருக்கு, வேலை இல்லைங்க. என்ன பண்றது, இந்த வீடு போக்கு ரொம்ப நாளா இருக்கு. ஓ ஓ சரிங்க, இது அம்மா குடிச்சிரு பண்ணி இந்த மாதிரி இருக்கிறோம். சாலை வீடுதான் இருந்தோம், அங்க இருந்துட்டு தான் ரங்கநாதர் கோயில் எல்லாத்துக்குமே தெரியும். இங்க இருக்க கேட்ட வரைக்கும் எல்லாருமே அந்த ரங்கநாதர் கோயிலுக்கு வரதா சொல்லிருக்காங்க. சொந்தக்காரங்க இருக்காங்க, பொண்ணு கொடுத்தது பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. காரமடை நம்மளுக்கு காரமடைங்கனால ஓரளவுக்கு இந்த ஏரியாவில் தெரியுங்க. சரி, அதனால தான் இந்த ஏரியாவில் பார்க்கலன்னு வந்தேங்க. சரி சரி, உங்களுக்குள்ள தோட்டமெல்லாம் இருக்குங்களாம்மா? தோட்டம் இதுதான், காஃபி தோட்டம் இது. ஆ இதுங்களா? எல்லாம் காஞ்சி போயிருக்கு. இது இல்லைங்க. சரி சரிங்க, ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, இந்த வசதி கூட இப்படி இங்கே நடந்துக்கலாம். சரிங்க, ஆ சரிங்க, இந்த வீடு வசதி ஒன்றும் இல்லை. வீடு வசதி இல்லைங்க. ஓ சரி, ரசி மட்டும் கொடுக்குறாங்க. இந்த கவர்மெண்ட்ல இன்னும் அடுத்து வேலை செஞ்சு குறிச்சு போயிருக்குது. அங்கே மேலெல்லாம் வீடு ஓரளவுக்கு இருக்கும் போல இருக்குமா? அங்கெல்லாம் அங்கே கவர்மெண்ட் வீடு இருக்குங்கண்ணா? ஓ அங்கெல்லாம் இப்போ கட்டி கொடுத்துருக்காங்க, இன்னும் உங்களுக்கு இன்னும் வரலைங்க. இந்த ஊருக்கு இன்னும் எத்தனை வீடு அந்த மாதிரி வராமல் இருக்குங்க? நிறைய பேருக்கு வந்துருக்கு. நிறைய பேருக்கு வந்துருக்குங்க. ஓ எடுத்து செய்யலாம், இன்னும் கட்டல. எலெக்ஷன் முடியணும். ஓ ஓகே ஓகே ஓகே, ஓட்டு முடிஞ்சதா பண்ணுவாங்க. எடுத்து செய்யறதுல பேசுறேன். கவர்மெண்ட் நடக்கிறோம். இப்ப ரசீது கொடுத்துருக்காங்கன்னா நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்கம்மா, விட்டுறாதீங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதான் கிடைக்காமல போகாதீங்க, நான் முயற்சி பண்ணிட்டே இருங்க, முயற்சி மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா நானும் பார்த்தவரைக்குமே நிறைய கிராமம் போயிருக்கேங்கம்மா. இந்த லோக்கலில் வந்து நிறைய கிராமம் போயிருக்கேன். நிறைய கிராமங்களில் வந்து இந்த கவர்மெண்ட் வீடு இல்லாதவங்களுக்குலாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சில இப்போவும் புதுசாகவும் பண்ணிகிட்ருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் முயற்சி மட்டும் விட்டுறாதீங்க, நீங்கள் கேட்குறது கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காம போகாது. மழை பெஞ்சாலும் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வந்து மேல வெறும் தார்பாய் மட்டும் தான் இல்லைங்களா? தார்பாய் கொஞ்சம் உங்களுக்கு குழந்தைங்களம்மா? ரெண்டு பொண்ணுங்களா? சரி சரிங்க, பசங்களே இல்லைங்க, பொண்ணுங்க மட்டும் தான். பையன் இருக்காப்பீங்களா? பையன் என்ன பண்றாப்பீங்க?
வேலை செஞ்சேன் அப்படிங்க. சரி, கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்களா? ரெண்டு குழந்தை இருக்கு. ஓ சரிங்க சரிங்க. ஒண்ணுமா நீங்க கேட்டேருங்கம்மா, கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காமலாம் போகாதுங்க. ஏன்னா இப்ப வந்து மலை கிராமத்துல பாத்தீங்கம்மா நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. மலை கிராமத்துக்கு இந்த ரோடு வசதியே, இந்த வீடு எல்லாமே வந்து இப்பதான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். கேட்கற முயற்சி மட்டும் விட்டுறாதீங்க. சரி, அக்கா வீடு கட்டணும் ஃபர்ஸ்ட் வீடுன்னு சொல்லி போயிட்டாங்க. அதோட சரி, அதுக்கப்புறம் வரவே இல்லை. வீடு கட்டிட்டு ஒரு வீடு இருக்குது, அதான் வீடு. சரி சரி. செத்த குழந்தைய அந்த குழந்தை சேர்த்து அந்த வீடு 2 லட்சத்துக்கு அந்த வீடு இருக்குது. மேல பக்கம் சரி 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 இருக்குது அந்த வீடு. அதுக்கு ஆளே இல்லை. ஆளே இல்லைங்க. வீடு கட்டி கொடுத்த போயிட்டு ஆள் இல்லைங்க. சரி சரி சரி. பையன் செத்த வீடு அது. வீடு கட்டி அங்க போயிட்டாங்க. அங்க வீடு இன்னும் யாரும் அங்க நுழையில. சரி சரி. இந்த வீடுதான் எல்லாம் உழுகுது. அதிகம் மேல வந்துச்சாலும் ரொம்ப போயிருது. சரி சரி. இந்த பக்கம் யானை தொந்தரவுல இருக்குங்களா? இருங்க, 8 மணிக்கு இந்த வழியில வர முடியாது. 8 மணிக்கு வர முடியாதுங்களா? ஓஹோ. சாயந்தரம் 5 மணிக்கு இங்க வந்து நின்னு பாலத்து பக்கம். அப்படிங்களா? வரும்போது நேரத்துல வரணும், போகும்போது நேரத்துல போறோம். குட்டி ஆனே இருக்கு. ஓ சரி சரி. இவ்வளவு பெருசு குட்டி தான் வச்சிருக்கு. பின்னாடியேதான் அண்ணுக்கு பிள்ளைக்க வந்திருக்காங்க. பஸ்க்குன்னு போயிட்டு சரிங்க. ஆனைக்கு வந்து மாட்டிருக்காங்க. ஓஹோ. ஏதோ மாப்பு கருப்பு கிடைச்சிருந்தா அடிச்சிருக்கு. இங்க அங்க ஓடுனா இங்க வரைக்கும் ஓடிச்சாங்களா? ஓஹோ சரிங்க. ஒரு தடவை இந்த மாவீர்ல அந்த பையன் பைக் எடுத்து வரும்போது அடிச்சிருக்கு. சரி சரிங்க. பைக் அடிச்சிருக்கு இந்த பையன் ஓடிடுச்சு. ஓ சரி சரிங்க. ஓஹோ. கீழே நாசம் பண்ணிடுச்சு. அப்படிங்களா? இங்க இங்கீங்களா? கீழீங்களா? இந்த கீழ ரோடே வருங்களா? ஓஹோ சரி சரி. பகல்ல முடிச்சா துரத்துறதுல வந்து பேசி பேசாம தின்னுட்டு அது பாட்டுல போயிருது. நாங்க ஒண்ணு பேச நைட்டுக்கு தூவா இந்த வழியே கீழே போய் அந்த அரச அந்த தோட்டத்துக்குள்ள போய் அப்படியே போய் அந்த ஆலமரம் அங்க போய் நின்னு அப்படி வருது. இங்க ரவுண்டிங்லேயே இருக்கணும். வெளியே போறதுல இங்கேதான் இருக்குது. போறதுல இங்கேதான். பலகாய் சீசன் எல்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் சொல்லிக்க வேண்டியது இல்ல. இங்கேதான் குடியா இருக்கு. இங்க நெருப்பு போட்டுருது. நெருப்பு போட்டதானே வருது. இங்க போடுறது. கீழ வந்து கொடகூர் போயிட்டேங்கய்யா. கொடகூர் மெட்டுக்கல்ல எல்லாம் போயிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்திருக்கேன். இன்னும் அடுத்து வந்து பாவியூர், அப்புறம் அந்த பக்கம் என்னவனே கொப்பையூர் என்ன சொன்னாங்களே, அதெல்லாம் போய் பாட்டு பாக்கல. மெட்டுக்கல்ல பாட்டுங்கம்மா. மெடிக்கல் பாவியூர் மட்டும் போகணும். ஆ போகணும். சரி 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 சரிங்க. சரி சரி. நல்ல சவுண்டி தான் வச்சிருக்காங்க. மூணு 6 வீடு வந்திருக்கு. சரி சரிங்க. இன்னும் மிச்ச வீடு வரல. இங்கே இந்த ஊரில் எத்தனை வீடு இருக்குமா? இங்கே ஒரு 12 வீடு இருக்குது. 12 வீடு இருக்குங்க. ஓ எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. எல்லாம் தான் இருக்காங்க. சரி. இங்கே தான் போகிறாங்க. கூட்டோட போறாங்க. இந்த நீர்முடி போறாங்க. செட்டுக்கு தான் போறாங்க. வேலை செஞ்சு வர்றாங்க. சாயந்தரம் சாயந்தரம் தான் ஆளுக்கு பார்க்க முடியுது. காலையில போயிருவாங்க. சோழ மட்டத்துக்கு அந்த மாதிரி பார்க்க முடியாது. பகல் எல்லாம் ஆளுகளே பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. ஏதோ ஒரு 1-2 பேர் இருப்பாங்க. இல்லைன்னா இல்லாம போயிருவாங்க. சரி சரி. பகல்ல எல்லாம் ஆள் இருக்காது. வேலைக்கு போறாங்க. இங்கே யானையே இப்போ வேறு ஏதாவது கரடி சிறுத்தை புலி அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குமா? எல்லாமே இருக்குது. ஓ நைட்டில் போன வாரதான் ஒரு 4 ஆடு புலி பிடிச்சிருச்சு. எங்கேங்கம்மா? கீழே. அப்படிங்களா? இல்லை இங்கே தான் சொன்னாங்க, மேலே தான் சொன்னாங்க. ஒரு 3 ஆடை தான் பிடிச்சி வச்சு அப்படின்னாங்க. அதெல்லாம் பிடிச்சாச்சு. ஓ மேலேங்களா? ஓ புலிங்களா அது? ஓ சரி சரிங்க. நாளைக்கு வந்து அப்படியே வருது கரடியில்.
மிருகத்தொல்லையில எல்லாமே இருக்கு, எல்லா விலங்குகளும் இருக்குங்க. சரிங்கம்மா, நல்லதுமா. அப்படியே நான் கீழே போயிட்டு அவங்க மேலே போய் பாட்டு வரேங்கம்மா. கீழே வீடு இருக்குங்களா? ஒரு வீடு இருக்குங்களா? ஓ, ஆள் இருப்பாங்களாம்மாப்பா? ஆ ஆ, இருப்பாங்க. ஓ சரி சரி. அப்போ மேலே இங்கே விடுறீங்களா? அது அவன் வந்தாலும் எங்கள் அண்ணா போயிடுச்சு. ஓ சரிங்க. அதுதான் வந்து அங்கே புளி பிடிச்சது பார்த்தினா, ஆடு பிடிச்ச வீடு அங்கே? இல்லை இல்லை, அதுக்கு அந்த பக்கம். அதுக்கு அந்த பக்கங்களா? ஓ சரி. இது இந்த அந்த அண்ணா வீடு, அது போயிடுச்சு. ஓ சரி 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 சரிங்க. அது சும்மா வீடு கட்டிடுச்சு. ஓ சரி சரி. ஆள் இல்லைங்க. வீடு பங்களா மட்டும் இருக்கு. ஓ ஓ சரி சரி. வீடு வீடு மட்டும் இருக்கு. ஓ ஓ, அதான் நல்ல நல்ல வீடு. ஓ, அதுங்களா மேலே சொன்ன வீடுங்களா? கொஞ்சம் ஓ ஓ, தண்ணி மழை பார்த்து பெஞ்சிட்டா உப்ப தண்ணி மாதிரி. ஓ ஓ, பஸ் பஸ் எல்லாம் சதுர மாதிரி. ஓ ஓ ஓ ஓ, வேலை கஷ்டம். வேலைக்கு நீங்க போகணும், இங்க போவீங்கம்மா? தூரத்துல இந்த எஸ்டேட்ல இருக்குல்ல, அந்த பொம்மன் எஸ்டேட்ல சொன்னாங்க. ஒரு நாளைக்கு எஸ்டேட் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளங்க? ரேஷன் கடை எங்க போகணுமா? இங்கே கொண்டு வந்துருவாங்களா? ஓ, ஊருக்குள்ளே கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஓ சரி, மெட்டுக்கார போயிடுவாங்க. சரிங்க. மீதி பேர் நாளைக்கு இங்கே வந்துடுவாங்க. ஓ சரி. ஓ, இங்கே கம்பையூருக்கு இங்கே வந்துடுவாங்க. ஓ சரி சரி. அங்கே இங்கே இங்கே போட்டு தான் அங்கே கீழே போகணும் மெட்டுக்கார. ஓ, இங்கே போட்டு பாபியூர் போயிட்டு மெட்டுக்கள் போங்களா? ஓ, ரெண்டு ஊருக்கும் இங்கே போட்டுருவாங்க. ஓ சரி சரி. மீதிக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க மெட்டுக்கல்ல, அங்கே போடுறாங்க. ஓ சரி சரி. ஒரு ரேஷன் பொருளோட பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வராது பிரச்சனை இல்லை. முக்கியமாக வேணுங்கிறது வீடு வசதி. வீடு வசதி தான். ரொம்ப முயற்சி எடுத்துட்டீங்க, ஆனால் இன்னும் கிடைக்கல. அதனால பார்த்தோன்னா வந்து எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்னு விரும்புறீங்க. வருதே இல்லை, பேர் வருது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டு சான்ஸில் வாங்கி வரமாட்டேங்குது. சரி சரி. போன காலத்தில் அதுக்கு அடுத்தவரை வந்துட்டு போயிருக்கு அந்த மணியக்காரன். சரிங்க சரிங்க. ஆள் கணக்கெல்லாம் கொண்டு போயிருக்கு. ஓ, இத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்க போயிட்டாங்க கேட்டுக்காங்க. இதுல இருக்கிறாங்க ஆளு. அப்படியே அந்த தளத்தில் போகணும். ஓஹோ, இதில் போகணும், அந்த தரத்தில் போகணும். சரி சரி சரி. சொன்னாங்க முன்னாடி ஒருத்தர் சொன்னாருங்க, சரி இங்கே ஒரு வீடு இருந்தது பார்த்தேன், சரி உங்களை அப்படியே பார்த்து போகலான்னு தான் வந்தேங்க. அங்கே போய் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் போகலான்னு சொல்லி வந்தாங்க. சரி சரி சரி, நல்லதுமா. வரேங்கம்மா. ஏ நல்லதுங்க, வரேங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருங்கம்மா, விட்றாதீங்கம்மா, கண்டிப்பாக கிடைக்குங்க. சரி நல்லதுங்க, வரேங்க வரேங்க வரேங்க. சரி நல்லதுங்க. காரமடை. காரமடை தாங்க. காரமடைங்கம்மா, காரமடை. பேர் வந்து ஜெயராஜுங்க. யாருங்கம்மா? இல்லை இல்லைங்க, இவர் எனக்கு வந்து கொஞ்சம் பழக்கங்க. இந்த இவர் வந்து அட்டடிங்க. அட்டடினா கோழி கோழி தர, இந்த அட்டடிக்கு மேல்கூப்பு கீழ்கூப்பு ஜம்மனாரை அதெல்லாம் வந்திருக்கேன். வந்ததுனால இப்போ அப்படி கொஞ்சம் பழகிட்டாருங்க. அவரோட நான் பழகிட்டேன், அவரோட அவர் எங்கூட பழகலை, நான் அவரோட பழகிட்டேன். அதனால் இந்த பக்கம் வர்றப்பல அவரை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா தெரியாதவங்க கூட பார்த்தோன்னா தெரிஞ்சவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால் நான் வந்து அவர் எப்போ வந்தாலும் அவரை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஆமாம், எனக்கு அவர் ஃபேமிலியாக குடும்பமே நான் கூட கொஞ்சம் பழகிட்டுங்க. சரி நல்லதுங்கம்மா. ஆ வரேங்க வரேங்க. போயிட்டு வா. இன்னே வந்தா நடந்து இதுலேயே வந்தா
போகலாங்க.